This video is presented by AMMAN-TRY 500 Got TMT Bars. Behind Words TV, the biggest Indian online media group on YouTube. Subscribe now to join our 3 million family. மொத்த பிஹைண்ட் வுட்ஸ் டீமுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். விஜய் சேதுபதி சார் இருக்காரு, சமந்தா இருக்காங்க, என்னை கூப்பிட்டுருக்காங்க, போய் பார்க்கலான்ட்டு. ஐ வென். படம் ஹிட்டா ஃப்ளாப்பான்றது நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாட்டேன், பட் நம்ம எல்லாமே 100% ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணுவோம், சின்சியராக பண்ணுவோம். ஹிட்டோல் அண்ட் டிக்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு யோசிச்சிங்களா இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு செலிப்ரிட்டி ஆகிடுவோம்? காலைல ஆரம்பிச்சோன்னா ஈவினிங் வரைக்கும் பேசுந்தே பேசிட்டு இருப்போம், நைட்டு தூங்கும் போது அந்த டைலாகே ஓடிட்டு இருக்கோம். அது பேன் பண்ற வரைக்கும் நான் பண்ணிட்டேன். She is the perfect example of TikTok. இவங்க வந்துட்டு என்ன சொன்ன என்ன மாதிரி சொன்னாங்க, நீங்க வந்து கேரக்டர் தான் வந்துட்டு பண்ண போறதா சொன்னாங்களா? தமிழ் மக்கள் அனைவருக்கும் இந்த விஜயனிக்கு அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த எபிசோட்ல என் பக்கத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வைட் ஏஞ்சல், எஸ் டிக்டாக்கின் இளவரசி மிர்னாலினி தான் என் பக்கத்தில் இருக்காங்க. வெல்கம் டு தி ஷோ மிர்னாலினி. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் இன்னைக்கு தான் வந்துட்டு சூப்பர் டிலீக்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ ஹவு இஸ் த ரெஸ்பான்ஸ்? சூப்பராக இருக்கு, ரிவ்யூலாம் பார்த்தேன். ஓகே, ஆக்சுவலி நாங்கள் நேத்து நைட்டே பார்த்துட்டோம். ஸோ நேத்து நைட்டே தியேட்டரில் நல்ல ஒரு நல்லா எல்லாத்துக்கும் கிளாப்ஸ் அண்ட் எவ்ரிதிங் வாஸ் ஃபன். அண்ட் இன்னைக்கு நைட் இன்னைக்கு மார்னிங் தான் எல்லா ரிவ்யூஸும் பார்த்தேன். எவ்ரிபடி ஒன்றும் பெருசாக நெகட்டிவ்லாம் ஒன்றுமே வரல, எவ்ரிபடி வாஸ் சூப்பர் எக்ஸைட்டட் அண்ட் இட்ஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எவ்ரிபடி லைக் இட். அண்ட் நாங்களாம் வந்துட்டு இவங்க மிர்னாலினி வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் இதில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்துட்டு நாங்கள் நினச்சிட்டு போனோம். ஆனால் வந்துட்டு ஒரு டோட்டலாக அந்த ஆடியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு சைலண்டாக, ஓ இப்படியா இருக்கும், இப்படியா பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு ரொம்ப சைலண்ட் ஆகிடுச்சு அந்த ஆடியன்ஸ். சோ தட்ஸ் வை இட் வாஸ் எ சீக்ரெட் அண்ட் என்ன சொல்றது, இதுவரைக்கும் யாரும் அந்த மாதிரி பண்ணது இல்ல இல்லையா. ஐ வாஸ் வெரி நியூ அண்ட் இன்ட்ரஸ்டிங். சோ கிட்டத்தட்ட ஒரு 6 to 8 months ஆகும் நினைக்கிறேன் ஷூட் முடிஞ்சது. எல்லாம் கேட்டு இருந்தாங்க என்ன பண்றீங்க என்ன பண்றீங்கன்னு. இந்த மாதிரி யூ கான்ட் ஈவன் எக்ஸ்பிளைன் இல்லையா, இப்படி ஒரு கேரக்டர் ஒரு ஸ்டீரியோடைப் பிரேக் பண்ணி சம்திங் நியூன்ற மாதிரி இருந்தது. So I think படம் பார்த்தனே தான் எவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட், அது சொன்னாலும் புரியாது அது என்ன கேரக்டர்னு. அந்த தியாகராஜா குமாரராஜா சார் வந்துட்டு உங்ககிட்ட ஸ்கிரிப்ட் சொல்லும்போது உங்களுக்கு இவங்க வந்துட்டு என்ன சொன்ன என்ன மாதிரி சொன்னாங்க, நீங்க வந்துட்டு கேரக்டர் தான் வந்துட்டு பண்ண போறதா சொன்னாங்களா ஆக்சுவலா உங்ககிட்ட? என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு ஹி செட் திஸ் இஸ் வெரி கான்ஃபிடென்ஷியல். எல்லாரோட அப்பவே என்கிட்ட சொன்னார், எல்லாரோட லுக்ஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் ஸ்டோரி லைன் நாங்கள் ட்ரெய்லர் ரிவீல் பண்ணுற மாதிரி பண்ணாலும் உங்களது பண்ண மாட்டோம், பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பி த மோஸ்ட் சீக்ரெட் எலிமெண்ட் அண்ட் நீங்களும் கான்ஃபிடென்ஷியலாக வைக்கணும்ன்ட்டு சொல்லி தான் ஹீ நரேட்டட் மீ த ஸ்கிரிப்ட். அண்ட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் எனக்கு ஆக்சுவலி அவ்வளோவா தெரியாது, ஐ எம் நாட் எ வெரி எஜுகேட்டட் பர்சன் இட் கம்ஸ் டு மூவிஸ். ஸோ எனக்கு குமார் ராஜா சார்னா அவர் என்ன பண்ணிருக்காரு எதுவுமே தெரியாது. ஐ வெண்ட் பிகாஸ் ஓகே விஜய் சேதுபதி சார் இருக்காரு, சமந்தா இருக்காங்க, என்னை கூப்பிட்டுருக்காங்க, போய் பார்க்கலான்ட்டு ஐ வெண்ட். ஐ லிசன் டு த ஸ்கிரிப்ட், ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருந்தது. And what I really liked about Kumar Raja sir is avaru okandu oru line sonnaru, he told see padam hitta flop anradha na unakku promise panna maten, but nam ellame 100% hard work potu panuvom, sincere ah panuvom, he told. I like that attitude. Epime nareya per vandu I mean confident ah irukalam, but nareya per enna solluvanga na inga padam super hit aayidum, neenga nadichina engayo poiduvinga adhu dhaan solluvanga. அந்த மாதிரி இல்லாமல் இட் வாஸ் வெரி ஃப்ராங்க், வெரி ப்ராக்டிக்கலாக நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணலாம். அண்ட் எல்லாம் ஒரு ஹீ பேசிக்லி டோல் மீ இப்படி தான் இருக்கும் உங்களோட ஸ்கெட்ச் அண்ட் ஆல் தட். ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, கட் பண்ணலாம்ன்ற மாதிரி தான். தட்ஸ் வை ஐ டிட் இட். அண்ட் ஒர்க்கிங் வித் விஜய் சேதுபதி, நீங்கள் வந்துட்டு சொல்லியிருந்தீங்களே இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, நான் வந்துட்டு குமாரராஜா தியாகராஜா குமாரராஜா சார் வந்துட்டு யாருன்னே தெரியாது, நான் போனதே வந்து விஜய் சேதுபதி இருக்காங்க அண்ட் நம்ம சமந்தா இருக்காங்க, அதனால தான் நான் வந்துட்டு போனேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ ஒர்க்கிங் வித் தீஸ் டூ பீப்புள் எப்படி இருந்தது? நோ, ஐ டென்ட் ஹாவ் எனி ஸ்க்ரீன்ஸ் ஆர் ஃப்ரேம் ஷேரிங் வித் தெம். அவங்களோட ஸ்டோரி ஒரு செப்பரேட் ஸ்டோரி, என்னோட ஸ்டோரி ஒரு செப்பரேட்டாக தான் போகும். So, I was excited that I'm a part of this huge, இவ்வளோ பெரிய casting இருக்காங்க, best of best எல்லாமே. So, I was just happy that எனக்கு ஒரு chance கிடைச்சிருக்கு to be a part of this, you know, blockbuster movie. So, and என்னோட ரோலும் it was very interesting, it was not like a normal role, வராங்க போகிறாங்க அந்த ஸ்டீரியோடைப் இல்லாமல், it was very exciting.
ஸோ அவ்வளோதான் தவிர ஐ டோன்ட் ஹாவ் எனி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் சமந்தா ஆர் விஜய் சேது. ஓகே. அண்ட் டிக்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு யோசிச்சிங்களா இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு செலிப்ரிட்டி ஆகிடுவோம் அண்ட் இவ்வளோ ரீச்சில் இருக்கோம் இருக்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு ஏதாச்சும் யோசிச்சிங்களா அந்த டைம்? இல்லை. ஓகே. இல்லை, பிகாஸ் நான் பண்ண டைமில் இட் வாஸ் என்ன சொல்கிறது, இப்போ வந்து எவ்ரிபடி ஹாவ் அன் ஐடியா, ஓகே நம்ம மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருந்தால் சோஷியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆனால் யாராவது பார்ப்பாங்க, அப்படியே சான்ஸ் கிடைக்கும், சீரியல் சான்ஸ் வருது, மூவி சான்ஸ் வருது. நான் பண்ண டைமில் வந்து நான் எதுக்கு பண்ணேன், சும்மா ஜாலியாக இன்ஸ்டாகிராமில் அப்படியே தட்டி விடலான்றதுனால தான் பண்ணேன். அது வந்து ஃபேமஸ் ஆகி அது டைரக்டர்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியா அந்த டைமில் அவ்வளோ பார்த்து செலக்ட் பண்ணுற அளவு கூட கிடையாது வென் தட் பீரியட் ஆஃப் டைம் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. சூப்பர். ஓகே. அண்ட் இப்போ வந்துட்டு சாம்பியன், ஸோ அந்த ஒரு மூவி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கமிட் ஆகிருக்கீங்க இல்லையா, ஸோ ஹவு இஸ் தட் ப்ராஜெக்ட் கோயிங் அண்ட் எந்த ஸ்டேட்டஸில் இருக்கு இப்போ அந்த ப்ராஜெக்ட்? அது முடிஞ்சிருச்சு, இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஓவர், போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. அண்ட் சுசீந்திரன் சார் இஸ் த டைரக்டர், ஸோ ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் அமேசிங். ஸோ இட் வாஸ் தேர் வாஸ் டூ டிஃப்ரெண்ட் டைப். குமார் ராஜா சார் வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ஒரு மாதிரி டைப், அண்ட் சுசீந்திரன் சார் வந்து ரொம்ப கூலாக ஜாலியாக ரெண்டு டேக் மூணு டேக்கில் ஓகே பண்ணுறவாரு. குமார் ராஜா சார் அது போய்கிட்டே இருக்கும், காலைல ஆரம்பித்தோன்னா ஈவினிங் வரைக்கும் பேசுந்தே பேசிகிட்டு இருப்போம், நைட்டு தூங்கும் போதெல்லாம் அந்த டைலாகே ஓடிக்கிட்டு இருக்கும். So it was different. It was very good. I'm so lucky. Enna solradhu first eduthone to get trained and to get experience with someone like Kumar Raja sir, I should say I'm very lucky, because Dubai la license edutha mari eduthittunda enna world enga vena na car ootiduvenra mari I can manage right now. So it was very good. Super. அண்ட் டிக்டாக் இப்போ வந்துட்டு நிறுத்திட்டீங்களா இல்லைனா இது கன்ஃபார்மாக நம்ம வந்துட்டு எதுக்கு நிறுத்தணும், நம்ம வந்துட்டு பண்ணிகிட்டே இருப்போம். அதுதான் பேன் பண்ணுற வரைக்கும் நான் பண்ணிட்டேன். அதே அதை நாங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் நாங்கள் கேட்டோம், டிக்டாக்கே பேன் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டோம். ஸோ அந்த அதை பற்றி உங்களோட தகப்பு என்ன? அதை பேன் பண்ணி சி பீப்புள் ஆர் இன்டெலிஜென்ட் ரைட். நம்ம அதை பேன் பண்ணதுனால நான் பின்னாடி மியூசிக் போட்டு வீடியோ எடுத்தால் போச்சு. I would want to do with them if I am deserving enough. Now worth ah irknum illa avanga kuda poi pandrathukku. So I ellarume enak pidikum. And ipo na or naal category solran. Okay la inda naal category la yaarukku inda actor kuda neenga vandu screen play pannanum neenga vandu ipo solla poringa. Okay. Onnu vandu thangachi character, innu onnu akka character, innu onnu as usual heroine character. Okay ya, innu onnu vandu amma character. Okay. எல்லாரும் நிறைய சின்ன சின்ன பொண்ணுங்களாம் இருக்கும்ல, பேர்ல எனக்கு மறந்து போச்சுங்க. இந்த கரு படத்துல கூட ஒரு பொண்ணு பண்ணியிருந்தது, லைக் பேர்ல எனக்கு தெரியல. சின்ன சின்னதா குட்டி குட்டியா இருக்காங்களா, அவங்களுக்கு எல்லாம் நல்ல ஸ்கிரிப்ட் தான் பண்ண வேண்டியது. மதர் கேரக்டர் சூப்பர். பட் ஆர் யூ ரெடி டு பிளே ஃபுல்? ஏன்னா ஒரு செட் ஆஃப் டைம் வர நீங்க வந்துட்டு லைக் நம்ம வந்துட்டு நீ கிளாமர் அந்த ரோல்ஸ் எல்லாம் வந்துட்டு நடிக்கணும்னு ஆசை இருந்தது. நான் பிறந்ததுல இருந்தே நான் ஹீரோயின் ஆகணும்ட்டு நான் இது பண்ணல. ஐ டிட் சம் டிக்டாக் வீடியோஸ், அதனால பீப்புளுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ ஐ காட் ஹீரோயின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பட் அட் தி சேம் டைம் ஐ அம் ஃபைன் டூயிங் ஒரு நல்ல மதர் கேரக்டர் லைக் காக்கா முட்டை. காக்கா முட்டை, சோ காக்கா முட்டை படத்துல அவங்க பண்ணிருந்தாங்க. சோ தட்ஸ் a very good performance and she still doing heroine roles. சோ அந்த மாதிரி ஒரு குட் பெர்ஃபார்மரா இருந்தா நீங்க என்ன வேணா பண்ணிட்டு மறுபடியும் ஹீரோயின் ஆகலாம். சோ ஓகே சூப்பர். Participated in great Indian movie ticket contest and we won. I remember the movie tickets super card. Allotted it two tickets for Behind Wood movies. Thank you Behind Woods for the gift. So please subscribe the channel and enjoy like video.
பிஹைண்ட் ஹவுஸ் வழங்கும் த கிரேட் இந்தியன் மூவி டிக்கெட் கான்டெஸ்ட். இந்த கான்டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நீங்கள் எங்கே வேணால் இருக்கலாம், உங்களுக்கு கன்வீனியன்டான ஒரு தியேட்டரில், உங்களுக்கு கன்வீனியன்ட்டான ஒரு ஷோ டைமில், உங்களுக்கு பிடிச்ச படத்துக்கான மூவி டிக்கெட்ஸை பிஹைண்ட் ஹவுஸ் நாங்கள் உங்களுக்கு அனுப்ப போகிறோம் ஃப்ரீயாக. ஒரு புது கான்டெஸ்ட்டாக இருக்கே ப்ரோ, இந்தியா முழுக்கவா? இந்தியா முழுக்க. அப்போ இந்தியா முழுக்கன்னா கோவா? கோவாலையும் தான். பெங்களூர்? பெங்களூர் பண்ணலாமே. அப்போ நான் ஆந்திர பிரதேஷ் போயிட்டுனா? நீ கே பண்ணலாம். ஓகே, இந்தியாவில் எங்கே வேணால் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக பண்ணுற கான்டெஸ்ட் இல்லையா, ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கணும். அதுக்காக இந்த கான்டெஸ்ட். அதுக்கு நான் என்ன பண்ணும் இப்போ? ரொம்ப சிம்பிள், பிஹைண்ட் ஹவுஸ் யூடியூப் சேனல் போயிட்டு பிஹைண்ட் ஹவுஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணி, பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி, அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 8925421644 நான் சொன்ன இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், கன்வீனியன்டான ஷோ டைம், கன்வீனியன்டான தியேட்டர் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச படம் இந்த இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான ஃப்ரீ கப்பல் டிக்கெட்ஸ் உங்களை வந்து அடையும். இந்த கான்டெஸ்ட் எவ்ரி சண்டே நடக்க போகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, பிஃபோர் எவ்ரி ஃப்ரைடே உங்களோட இன்ஃபர்மேஷனை வந்து அனுப்பிச்சிடணும். ஸோ சண்டே உங்களுக்கான டிக்கெட்ஸ் வந்துடும். அப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நான் அனுப்பிச்சிடலாமா? நீ அனுப்பக்கூடாது. என்ன பண்ணணும்? அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லி ஆகணும், வேறு வழி இல்லை. சீக்கிரம் சொல்லிடுறேன். அப்போ நீங்களும் சீக்கிரமாக போய் இந்த கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், உங்களுக்கான டிக்கெட்ஸ் காத்துட்ருக்கு. ஸோ உடனே போய் பிஹைண்ட் ஹவுஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஆ இருக்கா? This video is presented by AMMAN-TRY 500 GOT TMT Bars.